இந்த சபாபதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பாத்தியம்மாள் வந்தாச்சு, ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பரசுராமனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணணும், என் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சின்னமை அம்மா அம்மா சொல்கிறாங்க, என் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் ராமலிங்கத்தை கூட்டிகிட்டு நான் பொண்ணு இருக்க எங்கள் அம்மா ஒருக்க நான் போயிடுறேன்னு சொல்லும்போது, ஏம்மா நீ வந்துட்டு பரசுராமனையும் கூட்டிகிட்டு போகிற, ராமலிங்கத்தையும் கூட்டிகிட்டு போகிற, பேசாமல் அந்த ராமலிங்கம் சின்ன பையனை என்கிட்ட விட்டுட்டு போ, நான் வந்துட்டு நீ அங்கே போய் என்ன நீ வந்துட்டு இவனுக்கு ஸ்கூலில் சேர்ப்ப, நான் இவனை படிக்க வைக்கிறேன், நீ வந்துட்டு நீ டே பரசுராமனை அம்மாவை கூட்டிகிட்டு போ என்று அம்மாவை அனுப்பி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே நான் இப்போ ராமலிங்க அடிகளாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்த்து ஒவ்வொன்றாக கலைகிறது. ராமையா பிள்ளை முடிஞ்சிருச்சு, சின்னம்மை பொன்னேரிக்கு போகிறாங்க, அக்காக்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது கலைந்த பிறகு மீதி இருப்பது சபாபதி பாப்பாத்தியம்மாள் அவருடைய மனைவி ராமலிங்கம், சின்னம்மையும் பரசுராமனும் போயிட்டாங்க. கொஞ்ச காலத்தில் பரசுராமனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அவரு கல்யாணம் பண்ணியாச்சு. சபாபதியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பரசுராமனுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. சின்னம்மை பொன்னேரியில் தன்னோட அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ சபாபதி பாப்பாத்தியம்மாள் ராமலிங்கம் இவர்கள் மட்டும் சென்னையில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இப்போத்தான் கதையை ஆரம்பிக்குது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான அந்த இடைவெளி மிகப்பெரிய இடைவெளி. இவர் 9 வயசு 10 வயசு சின்ன பையன் ராமலிங்கம். அண்ணன் கல்யாணமாகி இருக்கிற ஒரு பெரியவர், சரியா? நான் என்ன நினைக்கிறேன்னா குறைஞ்சது ஒரு 25-26 வயசு இருக்கணும் அண்ணனுக்கு, சரியா? தம்பிய ஃபஸ்ட்டு வந்துட்டு, சரி நம்மளே ஒரு தமிழ் புலவர், யார் சபாபதி, ஸோ நம்மளே வந்துட்டு இந்த எல்கேஜி லெவலில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து விடலாம் என்ற தமிழில் முதல் நிலை விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து விடுகிறார். நிகண்டு, சதகம், அந்தாதி, நன்னூல் என்ற அந்த நான்கு அடுக்குகளையும் சொல்லி கொடுத்து விட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது, பெரிய வித்வானிடம் தான் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய குருவாகிய மகா வித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரிடமே கொண்டு செல்கிறார். சபாபதி யார? ராமலிங்கத்தை அழைத்து கொண்டு அப்போ அவர் சொல்றார், ஏன்பா நீயே பெரிய ஆளாயிட்ட, நீயே சொல்லி கொடுக்க வேண்டியதானே என்று கேட்டபோது அண்ணன் சொல்கிறார், அண்ணன் சபாபதி, இல்லை சார், நான் ஏற்கனவே வந்துட்டு நான்கு அடுக்குகளை சொல்லி கொடுத்து விட்டேன், அதற்கு பிறகு இருக்கிற அடுக்குகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் தமிழில். இரண்டாவது விஷயம், அண்ணன் தானே என்று அந்த பாசத்தின் காரணத்தில் என்னால் தம்பியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியல, தம்பியும் நம்ம அண்ணன் தானே என்று அவர் விளையாட்டு போக்காக இருக்கிறான், வேறொருவரிடம் சேர்த்து விட்டால் கொஞ்சமாவது பயந்து கொஞ்சம் வேலை பார்ப்பான் என்பதனால் உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன், சரி உன்னுடைய தம்பிக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று பள்ளிக்கூடத்தில் சபாபதியை மன்னிக்க வேண்டும், சபாபதி ராமலிங்கத்தை சேர்த்து விடுகிறார். இங்க ராமலிங்கம் ரொம்ப சேட்டை பண்றார், சேட்டை பண்ணி தான் இருக்க வேண்டும். புத்தகங்கள் கொஞ்சம் மென்மையாக சொல்கின்றன, ஏனென்றால் ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மகா ஒளியை கொஞ்சம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சொல்லிடக்கூடாது என்று கொஞ்சம் மென்மையாக ஒரு எப்படி சொல்வது, ஒரு நாகரிகமாக சொல்லி சொல்கின்றன. நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், ஒரு சின்ன பையன் விளையாட்டாகத்தான் செய்திருப்பார் ராமலிங்கம், அங்கே பசங்க கூட மம்பெடுத்துக்கிட்டு வாத்தியாரை மம்பெடுத்துக்கிட்டு இந்த மாதிரிதான் இருந்திருப்பார். பாடத்தில் கொஞ்சம் உண்மையிலே பிடித்தம் இல்லாமல் இருந்திருக்கிறார். இன்னும் ஒன்று சொல்லணும், சும்மா சும்மா கோயிலுக்கு அவருக்கு அப்போ கோயில் பிடிச்சிருக்குது, இங்கே வகுப்பறையில் உட்கார்றது பிடிக்கல, ஐயோ வாத்தியார் போட்டு அறுக்கிறாரு அப்படின்னு கோயிலுக்கு போயிடுவாராம். கோயிலில் போயிட்டு அங்கே பூஜை பண்ணும்போது தானாக, அதாவது பெரிய புராணம் கத்திருந்தால், இல்லாட்டினா மகாபாரதம் கத்திருந்தால், ராமாயணம் கத்திருந்தால், இல்லாட்டினா வேற ஏதாவது வந்துட்டு புராண செய்யுள்களை கத்திருந்தால் அந்த பாடல்களை பாடலாம், ஒன்றும் தெரியாது, தானாக தமிழில் பாடல் இசைத்து அந்த கடவுளுக்கு என்ன வயசு, 10 வயசு கூட இல்லை, அந்த வயசில் அங்கே நின்றுக்கிட்ட சும்மா அங்கங்க வந்துட்டு விபூதி பூசிக்கிட்டு பூக்களை அள்ளி அள்ளி சும்மா போட்டுக்கிட்டு பாட்டு பாடுவாராம், செய்யுள் பாடல் புனைவாராம் கோயிலில், அது மக்களுக்கு எல்லாம் பிடித்திருக்கிறது. கோயிலுக்கு ஓடி போயிடுவாராம், கிளாஸுக்கு வராமல். இதை இந்த மகா வித்வான் அன்னை சபாபதி கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்க தம்பியா பெரிய பிரச்சனை, நான் வந்து கூட்டிட்டு போயிரு, எனக்கு இவன் கிளாஸுக்கே வேண்டாம், ரொம்ப சேட்டை பண்றான், பிள்ளைகளெல்லாம் அம்புழுக்கிறான், என்னையும் அம்புழுக்கிறான், கிளாஸுக்கும் வர்றது இல்லை, கோயிலுக்கு ஓடி போயிடுறான், என்னன்னு நீ பாத்துக்கோ. அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க, நான் இந்த சபாபதி கேரக்டர் நான் பாக்குறேன், எனக்கு எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி இந்த இடத்துல அப்பா ஸ்தானத்தில் சபாபதி இருந்திருக்கிறார், தம்பியை வந்துட்டு ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்கிறார்.
தம்பியை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நீ என்ன கிளாஸுக்கு போக மாட்டேன்ட்டு சொல்ற. மகாவித்வான் வந்து என்னிடம் முறையிடுகிறார், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன கோயில்ல போய், நீ கிளாஸுக்கு போக மாட்டேன், நீ கோயில்ல தானே இருப்ப, வீட்டை விட்டு வெளியேறு என்று ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டார் சபாபதி. வீட்டை விட்டு வெளியே போ. ராமலிங்கம் குனிந்தவாறு, எனக்கு அந்த குழந்தையை கொஞ்ச வேண்டும் போல் தோன்றுகிறது. ராமலிங்கம் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார். வீட்டுக்குள் இனிமேல் இவனை அனுமதிக்க கூடாது. பாப்பாத்தியம்மாவிடம் சபாபதி சொல்கிறார், இவனை என் வீட்டுக்குள் அனுமதித்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டார், இவன் வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம், கோயிலே கிடக்கட்டும்னு அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார், இவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டார். உண்மையிலேயே எனக்கு யோசித்து பார்க்க முடிகிறது, கட்டும் கோபமாக சொல்லியிருக்க வேண்டும். இதனை ஏன் சொல்றேன்னா, அடுத்து வருகிற நிகழ்ச்சிகளில் எனக்கு புரிகிறது. அவர் கோயிலிலேயே வந்துட்டு தங்கி விடுகிறார், அங்கேயே கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிறார், அங்கே படுத்துக்கிறார், காலையில் அங்கேயே எந்திரிக்கிறார், குடிக்கிறார், இப்படி போகுது. அண்ணன் வெளியில போகும்போது தெரியாம கொள்ளப்பக்கம் வழியாக வந்து அண்ணியார் பாப்பா, அதனாலதான் நான் சொன்னேன் இந்த அண்ணி கேரக்டர் பாப்பாத்தியம்மாள் கேரக்டர், எப்பவுமே இந்த அண்ணி என்கிற கேரக்டர் அம்மா ஸ்தானம் என்று சொல்வார்கள் 19ஆம் நூற்றாண்டில். எனக்கு கேட்டால் இந்த பாப்பாத்தியம்மாள் ஒருவேளை இப்பொழுது என் முன் தோன்றினால் அவர் காலில் நான் விழுந்து விடுவேன், பாப்பாத்தியம்மாளின் காலில் விழுந்து விடுவேன். உண்மையிலேயே கணவன் இப்படி சொல்லிட்டாரு, இது யார் பெத்த பிள்ளையோ, நம்ம பெத்த பிள்ளையா, கொழுந்தன், கொழுநன் என்பது அற்புதமான ஒரு தமிழ் வார்த்தை. சரி, அதுக்கு நான் வருகிறேன். கொல்ல பக்கமா குட்டி பையன் 10 வயசு ஓடி வந்த உடனே, வா 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 தம்பின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு, அவசர அவசரமா சாப்பாடு வச்சுட்டு, ஓடு போ, ஓடு 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 அன்னை வர்றதுக்குள்ள அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாராம். இது கணவன் கிட்டையும் சொல்ல மாட்டாராம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாராம். ஏன்னா கணவனுக்கு தெரிஞ்ச மனைவியை திட்டுவார் என்பதனால் இப்படி செய்திருக்கிறார் பாப்பாத்தியம்மாள். ஒரு தாயின் உள்ளம் பாப்பாத்தியம்மாளுக்கு. இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமயத்தில் ராமையா பிள்ளையுடைய திவசம் வருகிறது. சின்னம்மை அங்கிருந்து தகவல் அனுப்புகிறார், திவசத்திற்கு நீ பொன்னேரிக்கு வருகிறாயா, நாம் எல்லாம் சேர்ந்து திவசம் செய்யலாம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நெருக்கடி, சபாபதி அங்கு செல்ல முடியவில்லை, நீங்கள் அங்கேயே வந்துட்டு திவசம் பண்ணிக்கோங்க, இங்க நான் வந்துட்டு திவசத்தை நல்லா விசேஷமா நான் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி முடித்து விட்டு திவசத்திற்கு இங்கே ஏற்பாடு செய்கிறார். இதற்கு இடையில் சபாபதி நல்ல பிரபலமாயிட்டார், நல்ல ஒரு பிரசங்கி, பெரிய புராணத்திற்கு நல்ல பிரசங்கி என்று நிறைய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சூழ்ந்தவுடன் திவசத்தை நல்ல பரடோபமாக செய்வதற்கு பண்ணுகிறார். திவச நாள், அப்பாவுக்கு திவச நாள், திவச நாள் ஊரெல்லாம் சாப்பாடு, எல்லோரும் வந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்து விட்டு எல்லாம் போயிட்டாங்க. சபாபதியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடியில ரூம்ல போய் படுத்துக்கிட்டாரு.